ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மைனர் பான் கார்டு எப்படி அப்ளை பண்ணதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூடிஐடி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் நியூ பான், அதை கிளிக் பண்ணி பான் அப்ளிகேஷன், அதில் பான் அப்ளிகேஷன் ஃபார் ஆல், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேப் வரும், ஸோ டேப் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேண்ட் வந்து இண்டிவிஜுவல் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் எஸ்ஆர் நோ அது கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. அடுத்தது போத் ஃபிசிக்கல் நெய் பான் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில், ஓகேங்களா. ஸோ வந்து கேர்ளா பாய் அது வந்து பார்த்து ஸ்ரீயா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அப்ளிகன் நேம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது அப்ளிகன் ஆதரில் பார்த்தீங்கன்னா இன்ஷியல் அப்புறம் நேம் இருக்குது. ஸோ இன்ஷியலுக்குன்னா ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட் நேமில் போட்டுக்கிறோம். நேமாக இந்த காலில் பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற மாதிரி இன்ஷியல் நேம் போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ நேம் இருக்குன்னு கேட்குறாங்க, நோ கொடுத்துறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த், ஓகேங்களா. ஸோ நம்ம டேட்டா பர்த் என்ட்ரி பண்ணோடனே சைடில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆயிரும், இது மைனர் கேசஸ் ஓகேங்களா. ஸோ மைனர் கேசஸ் வந்து ஷோ ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அட்ரஸ் ரெசிடென்ஸ் எடுக்கும், அதுக்கடுத்தது ரெசிடென்ஸ் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ரெப்ரன்சேட்டிவ் ஸ்டேட் மட்டும் மைனர் கார்டுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஆதார் நம்பர், அடுத்தது ரீஎன்ட்ரி பண்ணி ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. அடுத்தது நேம் அண்ட் நேம் எஸ் பர் ஆதார், ஸோ ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதை மாதிரி நேம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே ஆதார் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேக் பேமெண்ட், ஓகேங்களா. ஸோ மேக் பேமெண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் போயிடும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கஸ்டமர் மெயில் ஐடி, ஓகேங்களா. ஸோ மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கஸ்டமர் தான் கொடுக்கணும், ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து செக் ஆதார் கொடுத்து செக் பண்ணிக்கிறோம், வேறு ஏதோ பேன் ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு, ஓகேங்களா. செக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். அதுக்கடுத்தது என்னோ கொடுத்துட்டு லாஸ்ட் நேமில் ஃபாதர் நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபாதர் நேம் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி நெக்ஸ்ட்டு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் பின்கோடு வந்து கொடுக்கும்போது வேறு டிஸ்ட்ரிக்ட் கார்டுனா அது என்ன டிஸ்ட்ரிக்ட் கார்டுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா டிஃபால்ட்டாக தான். ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஏரியா கோடு காட்டும், அதை ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபாதரோட அட்ரஸ் ப்ரூஃபில் வந்து என்ன அட்ரஸ் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேமில் கொடுக்குற டாக்குமெண்ட் காப்பியில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கெப்பாசிட்டி இமார் ரிசல், அதுக்கடுத்தது கிளை வெரிஃபை நேம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பிளேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அது டிஃபால்ட்டாக எல்லாம் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சப்மிட்டு, ஓகேங்களா. ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு கூப்பன் ஸ்லிப் வந்துடும், இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமர் கொடுத்துருங்க. அதேமாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ரெண்டு பக்கம் ஃபோட்டோ ஒட்டிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சைன், ஸோ ஃபாதர் ஆர் மதர் கிட்ட வந்து சைன் வாங்கிக்கோங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அப்ளிகண்டோட ஆதார், பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சைன் வாங்கிக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் சைன் வாங்கிக்கப்போ ஸ்கேன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேன் நியூ பேனில் போயிட்டு டாக்குமெண்ட், ஓகேங்களா. ஸோ அப்லோட் டாக்குமெண்ட் அது கிளிக் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் வரும், அதில் கிராப் அண்ட் அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ண ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த டாக்குமெண்ட்டில் வந்து சைன் கிளியராக இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சாரி, அந்த பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜை கிளிக் பண்ணிட்டு சைனை கிராப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ கிராப் பண்ணிட்டு கிராப் இமேஜ் கொடுத்துருங்க, சைன் கீழே வந்துடும். அதை ட்ராக் பண்ணி கீழே ஃபிட் பண்ணிட்டு அப்லோட் சைனை வந்து கொடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ அப்லோட் சைன் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இபேன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மை வந்து யூடி ஆஃபீஸ்க்கு கொரியர் பண்ணணுங்க, ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.